தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் தமிழகத்தின் பனிரெண்டாவது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பயனளிக்கக்கூடிய ஐந்து சிறப்பான திட்டங்களை வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றிய முழு தகவலையும் தான் எனக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க அதுவே எங்களை மென்மேலே இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள் செய்தி செய்திக்குறிப்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் ஐந்து முக்கிய அரசாணைகளை பிறப்பித்து ார் தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்தார் அவரை தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் வாழ்வில் புது ஒளியை ஏற்படுத்தும் வகையில் ஐந்து முக்கியமான அரசாணைகளை பிறப்பித்துள்ளார் அவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலும் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள பொதுமக்களுக்கு உதவும் வகையிலும் அமைந்திருக்கின்றன அவற்றின் விவரங்கள் பின்வருமாறு கொரோனா அச்சுறுத்தல் தற்போது உயர்ந்து வரும் நிலையில் மக்களின் இன்னல்கள் தொடர்வதால் தமிழக மக்களின் துன்பங்களை போக்குவதற்கும் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அளித்த வாக்குறுதி நிறைவேற்றும் பொருட்டு கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரம் ரூபாய் வீத நிவாரணத் தொகை முதல் தவணையாக மே மாதத்தில் வழங்கப்படும் ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கை ார் தேர்தல் அறிக்கையில் அளித்திருக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மக்கள் நலனின் கருத்தில் கொண்டு ஆவின் பால் விலையை லிட்டர் ஒன்றுக்கு மூன்று குறைத்து விற்பனை செய்யுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசனை பிறப்பித்துள்ளார் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பை செயலாக்கும் வகையில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் பணிபுரியும் மகளிர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிர்களும் கட்டணமில்லாமலும் பேருந்து பயன அட்டை இல்லாமலும் நாளை முதல் பயணம் செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு தொகையானது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை மானியமாக அரசு வழங்க ஈடுகட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது மாவட்டந்தோறும் மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான மனுக்களை பெற்றுள்ளார் அம்மனுக்கள் அம்மனுக்கள் மீது ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் தீர்வு எடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை அளித்துள்ளார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கின்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய துறையை உருவாக்கி அதற்கு இந்திய ஆட்சிப்பணி நிலை அலுவலர் ஒருவரை நியமிக்க அரசாணையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்துள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பலரும் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இன்னல்களை குறைக்கும் வகையில் சிகிச்சைக்கான மருத்துவ கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஏற்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையிட்டுள்ளார் இதன்படி மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கொரோனா நோய் சிகிச்சை செலவுகளும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசே வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற சிறப்பான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு இதுபோன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவே எங்களை மென்மேலி இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்